வணக்கம் அன்பினேர்களே, இன்றைக்கி ரொம்ப எரிச்சல் பட்டு வேறு வழி இல்லாமல் இந்த வீடியோ வந்து பண்ண வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. நிறையா பேர் திட்டோடு செஞ்சாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்ட்டு. என்ன ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, அதாவது நான் நடிகர்கள் பற்றி இப்போ 2 வருஷமாக வந்து நிறைய படம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன், நிறையா பண்ணுறேன். ஸோ நடிகர்கள் பற்றி என்னுடைய கருத்து, அதாவது இந்த முல்லை பெரியார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இவங்க பெரிய மாஸ் ஹீரோக்கள் வந்து இவங்களுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களுடைய சம்பளம் 17 கோடி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு அன்அஃபீஷியலாக, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஒரு பிரதமர் கூட இவ்வளோ சம்பளம் கிடையாது இந்த நாட்டில். இவர்களுக்கு பெரிய ராஜ மரியாதை, பெரிய பெரிய இலக்கியவாதிகள், மனுஷபுத்திரன் மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் ரோட்டில் போனால் அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் இவர்களுக்கு எங்கே போனாலும் ஒரு 10,000 பேர் கூடி வரவேற்பு. ஒரு நல்ல இலக்கியவாதிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வீடு கிடையாது. இவங்களுக்கு பார்த்தா 10 வீடு ப்ளஸ் ஒரு கல்யாண மண்டபம் ப்ளஸ் இடம் எல்லா பக்கம். இவங்க பணக்காரங்க இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் தப்பு சொல்லலை. யாருக்கு வேணால் எவ்வளோ வேணால் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ப்ரொவைடடு அவங்க வந்து எல்லாம் கணக்கு காட்டுறாங்கன்னா. ஆனால் மக்கள்கிட்டருந்து டைரக்டாக பெனிஃபிட் ஆகிற ஒரு சிலர்களை வந்து நடிகர்களும் சாரும். இதில் என்ன கேட்டாங்க, நடிகர் மட்டும்தானா, பின்னாடி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க இருந்தாலும் அந்த லைம் லைட் அப்படிங்கிறது எந்த யாருக்கு நம்ம 15 கோடி சம்பளம் தரோம்? யாருக்குமே இல்லை. சினிமா துறையில் யாருமே 15 கோடி, ஈவன் ப்ரொடியூசருக்கும் கூட வந்து ஒரு 15 கோடி லாபம் எடுக்கிறதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு மண்டத்தண்ணி வெளியே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. ஆனால் ஒரு நடிகனுக்கு 15 கோடி நமக்கு சம்பளம் தந்து அவனுக்கு பெரிய ராஜமரியாதை வந்து அவன் தான் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அவர் தான் கலெக்ஷனில் கிங்கு இந்த ஸ்டேட்டுக்கு. ஐயோ, அவர் படம் நடித்தாலே அவ்வளோதான் ஆகுங்கிறான். ஆனால் முல்லை பெரியார் மாதிரி ஒரு விஷயத்தில் எனக்கு என்னென்னா, போராட்டத்தை தூண்டும் வகையில் வந்து யார் பேசினாலும் அதை வந்து கண்டிக்கத்தக்கது. ஒரு வன்முறை தூண்டும் வகையில் யார் பேசினாலும் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை பற்றி ஒரு கருத்து சொல்கிற கூட தைரியம் இல்லாத கோழைகள் ஆகிட்டாங்க நடிகர்கள் அப்படிங்கும்போது மிக கேவலமாக இருக்குது. அதாவது ஒரு சங்கம் கூட்டி எல்லாரும் ஒரு பெரிய மேடை போட்டு லைனாக உட்காந்தா தான் நீங்கள் பேசுவீங்களா? ஏன் ஒரு உங்கள் சொந்த படத்தில் இத்தனையோடு ஒரு சின்ன இஷ்யூ வந்ததுன்னா ப்ரெஸ் மீட் வச்சு 1 மணி நேரம் நீட்டி முளக்குறீங்க? என்ன இஷ்யூ? ஆஹா, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவனை சும்மா ஓடுறதில்ல அப்படின்ட்டு. படத்தில் எவ்வளோ வீரவசனங்கள் பாவம், ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாற்றி, அதாவது கமர்ஷியல் படம்ங்கிற ஒரு போர்வையில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், 4 கத்தி வாழ் எடுத்துட்டு போய் என்னமோ அநீதியெல்லாம் அழிச்சு எறிகிற மாதிரி நம்ம காட்டுறோம். நான் தான் பெரியவன், மக்களுக்கு வந்து தப்பு தப்பான விஷயங்களையும் கூட சொல்லித்தர்றோம். காதலுங்கிறது 1 பொண்டாட்டி இல்லை 2 பொண்டாட்டி கூட வச்சுக்கலாங்கிற மாதிரியும் கூட இன்னைக்கெல்லாம் கதை வருது. அவ்வளவு பண்ணுறப்ப நான் எனக்கு என்ன கோபம் அப்படின்னா, ஒரு சின்ன நடிகர்கள் பற்றியோ இல்லை வந்து பாவம் பிழைப்புக்காக நடிப்பை தேர்ந்தெடுத்தவர்கள் பற்றியோ அல்ல. ஏன்னா அவங்க வந்து மக்களை வந்து முட்டாளாக்கணும் அவங்க முயற்சிக்கிறது இல்லை, அவங்களோட கடமை செய்கிறாங்க, ஒதுங்கி போகிறாங்க. நான் சொல்கிற நடிகர்கள் யாருன்னா, நான் தமிழ்நாட்டையும் நாளைக்கு மாற்றிடுவேன், பிடுங்கி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிற நடிகர்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நீங்களும் ஓப்பனாக சொல்லிட்டு போகலாமே, நான் ஒரு நடிகன், காசு காண்டி தான் பண்ணுறேன், எனக்கு காசை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, அதுங்காட்டிக்கு வந்து நான் வந்து ஜெனரல் கருத்துக்களை சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு போகலாம். ஏன் வந்து பாவ மக்களை வந்து நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்களுக்கு என்னன்னாலும் நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு கூத்துன்னா, நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வக்கீலையும் ஒரு போலீஸ்காரரையோ இல்லை ஒரு அரசியல்வாதி உங்கள் படத்தில் நீங்கள் கிண்டல் அடிக்கிறீங்க, என்னமோ நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க என்னமோ தப்பு செய்கிற மாதிரியும். ஒரு முல்லை பெரியார்னு போராட்டம் வந்ததுன்னா முதல்ல வந்து களத்தில் இறங்குறவங்க வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், ஒரு வக்கீல் சங்கம் தான், ஒரு சட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் தான் முதல் முதலில் ஒரு போராட்டம் நடத்தி இதுக்கு வந்து தமிழனுடைய கருத்துக்களை வந்து தைரியமாக பதிவு செய்யக்கூடியவர்கள் அவங்க தான். ஒரு அரசியல் பாதிங்கிறவன் தப்பு பண்ணினாலும் மக்களுக்கிட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிற அந்த பய உணர்வுனாலேயே வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை அவங்க தலைவர் சொன்னான்னா அடுத்த செகண்ட் யாரையும் பார்க்காம வந்து களத்தில் இறங்கி ஹெல்ப் பண்ணுறான். இவங்கெல்லாம் நான் தப்பு செய்யலைன்னு சொல்லலை, ஆனால் உங்களுக்கு அவங்க பரவாயில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு போலீஸ்காரர் என்பவர் நாளைக்கு ஒரு கலவரம் நடக்குதுன்னா போய் நடுவில் நின்று நைட்டு தூக்கும் எப்படி சொல்கிறது, 24 மணி நேரம் தூக்கம் இல்லைனாலும் வந்து அவங்களோட டியூட்டியை பொறுப்பாக செஞ்சு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறாங்க.
அவங்களும் கரெக்டுன்னு நான் சொல்ல, ஆனால் அவங்களுடைய உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது போய் அவங்கள ஒரு படத்தில் வந்து கமெண்ட் அடித்து கேவலப்படுத்தி மக்கள்கிட்ட கைதட்டு வாங்குறதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி எல்லாத்துக்கும், எல்லா பெரிய நடிகர்களுக்கும். இந்த இஷ்யூக்கு வராத நீங்கள் எந்த இஷ்யூவில் வந்து முன்னாடி நின்று மக்களை காப்பாற்றிடுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்வி. தயவு செஞ்சு இனிமேல் வந்து நான் தமிழனை காப்பாற்றிடுவேன், நான் அதை பிடிங்கிறோம் இதை பிடிங்கிறோன்னா தயவு செஞ்சு ஸ்கிரிப்டிலெல்லாம் வந்து எழுதி நடிக்க வேண்டாம். ஒரு சாதாரண காதல் கதை நடிங்க, ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கதையை நடிங்க. மக்களை வந்து இனியும் வந்து முட்டாள்களாக்கி எல்லாரும் பைத்தியக்காரனாக்கி அவங்க வந்து பாவம் அவங்களுடைய அறியாமை, அறிந்தவர்கள் வந்து யாரும் வந்து இதில் ஏமாறுறதில்ல. அறியாத கூலி தொழிலாளியும் இன்னொருத்தங்களும் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி வந்து ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பாடு வந்து அவங்க கொடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து வழி இல்லை. ஆனால் உங்கள் டிக்கெட்டை வந்து 70 ரூபாய்னாலும் 80 ரூபாய்னாலும் ஏன் பிளாக்கில் டிக்கெட் 150 ரூபாய்னாலும் கடன் வாங்கிட்டு வந்து முதல் நாள் நின்று பால் பாக்கெட் வாங்கி உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணி எங்கள் தலைவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு வந்து நிற்கிறான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த கூட்டத்துலேயும் நெரிசல்லையும் அந்த வேர்வையிலையும் உங்களால் 10 செகண்ட் கூட நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கிறப்போ அவர்களை வந்து முட்டாள்களாக்காதீங்க தமிழக மக்களை. தமிழக மக்கள் வந்து சுத்தியும் போகிறவன் வரவன்லாம் அடிக்கிறான், கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. படத்தில் மட்டும் வாசனம் பேசுறீங்க தமிழ் ஆண்டிச்சா நாங்கள் கம்முன்னு இருக்க மாட்டோம், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு. நிஜத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, ட்விட்டரில் கேட்டால் ட்விட்டர் லாக் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறாங்க நடிகர்கள். இதை விட ஒரு கேவலங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஆமாம், இது நான் தைரியமாக தான் சொல்லுவேன், ஏன்னா நான் தமிழன், பிறப்பால் நான் தமிழன், என் தமிழருக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது கருத்துக்களை சொல்லுவேன். நான் கருத்துக்களை சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பப்ளிக்கில் ஓப்பனாக போய் நீங்கள் அவ்வளோ பேர்த்த ஏமாற்றி நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க அந்த இதெல்லாம் வந்து என் மனசில் இத்தனையோன்று கூட கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணுறப்ப நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறத எனக்கு தோணுது மனசில். ஆக இனியும் மக்களை ஏமாற்றாதீர்கள், மக்கள் உங்களிடம் ஏமாந்து போக இனியும் தயாராக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.